என் பேர் அந்தனன். ஒரு சினிமா பத்திரிகையாளர் இருக்கிறேன். இருக்கிற பல பேரில் நான் கொஞ்சம் கர்வமாக இருக்க முடியும். ஏன்னா நெல்லை வசந்தன் சாரோட எனக்கு ஏற்பட்ட நட்பு, உங்களுடைய நட்பை உடையெல்லாம் கொஞ்சம் அதிக வருஷங்கள் அடங்கு. ஏன்னா 87 சென்னைக்கு வந்தேன். 89 நான் சாரை மீட் பண்ணேன். விக்ரமாதித்யன் ஒரு பெரிய கவிஞர், அவர் தான் என்னை சாரை போய் பாருங்கள் அப்படின்னாரு. நான் ஒரு பத்திரிக்கை செய்திக்காக தான் அவரை போய் பார்த்தேன். அப்படியே நான் உள்ளே போனவுடனே நான் போன டைமை வச்சுட்டு அவர் வந்து சொன்னார், இது வந்து ஒரு சினிமா ஜாதகம், நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு பட தயாரிப்பாளர் ஆவீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து பயங்கர காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு நான் வாங்கின சம்பளம் வந்து 350 ரூபா. இவர் இப்படி சொன்னோடனே சரி, வழக்கமான ஜோசியர்கள் அளந்து விடுவாங்க அந்த மாதிரி சார் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் சிரிச்சிட்டே இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், முத்து அல்லது முத்துராமலிங்கம்னு ஒருத்தர் தான் உங்களை வந்து சினிமாக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்னு சொன்னார். 2006 கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் என்னால் தயாரித்தேன். அது 14 லட்சமாக சம்பளமாக கொடுத்தது. அதே மாதிரி முத்துராமலிங்கம்னு ஒருத்தர் தான் என்னை இந்த படம் எடுத்தது தூண்டினார். நான் எதையும் பெருசாக எடுத்துக்கல, அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பும்போது சார் வந்து என் கையில் சில 100 ரூபாய்களை திணித்தார். நான் வேணாம் சார் அப்படின்னா ரொம்ப வற்புறுத்தி கொடுத்தாரு. எனக்கு வந்து அன்றைக்கி அவர் சொன்னார் இல்லையா, நீ படம் எடுப்பண்ணு, அந்த நம்பிக்கையை விடலாம் ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சது. அவர் கொடுத்த அந்த 300 ரூபா தான் பரவாயில்லையே, கொஞ்சம் கட்டிங் வரும் போல இருக்க அப்படின்லாம் அன்றைக்கி நான் நினச்சேன். அதற்கப்புறம் நான் நிறைய சம்பாதிச்சு லட்சங்களை வந்து இந்த கையிலேருந்து அள்ளி அள்ளி செலவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுதும் சார் என்னை கூப்பிட்டு அந்த 2000 3000 ரொம்ப அப்படியே ஒரு மூத்த அண்ணன் வந்து அப்படியே பாசத்தோட கொடுப்பாருல்ல, அது அப்படிலாம் கொடுத்துருக்குறாரு சார். அதாவது துடுப்பு புலம்புற வரல, படகுல தப்பிச்சாவது வந்துடலாம் நம்ம, ஆனால் கடலே காண போயிடுச்சு. அதுதான் அதுக்கப்புறம் நான் ஜோசியம் பார்க்குறதே விட்டுட்டேன். அவர் அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்காருலாம் சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் அவருடைய கால் தூசிக்கு அப்புறம் தான் நானே அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே ஜோசியம் பார்த்ததில்லை, ஜோசிய பலன்களையும் நான் நம்பினதில்லை. அதோட சாரை வந்து மறுபடியும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம மீட் பண்ணுங்கிறது தான் ஒரே ஆசை. நன்றி.